ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டோம் உள்ள கெண்டிக்கல்ல எப்படி ஒட்ட போகிறோம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா பிரிக்கை வந்து எப்படி லே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெண்டிக்கல்ல வந்து என்ன பண்ணுறாங்க, ரெண்டாக கட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு அந்த கட் பண்ண பக்கத்தை வந்து சுண்ணாம்பு வச்சு அப்படியே தடவி தடவி ஒட்டிக்கிட்டே வராங்க. அந்த சுண்ணாம்பு வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் வந்து இந்த கடுக்கா கொட்டை, வெள்ளம், சுண்ணாம்பு, அப்புறம் வந்து பீ சாண்டு, இதெல்லாம் இந்த நாலுத்தையும் போட்டு நல்லா ஊற வச்சு அரைச்சி 10 நாள் நல்லா மிரித்து, ஒன்று விட்டு 1 நாள் மிரித்து அதை வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்தி வச்சுருக்கோம். அப்படி நம்ம யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்பை வந்து கடுகா கொட்டையும் வெள்ளமும் தனியாக கொஞ்சம் வந்து பாரலில் கொஞ்சம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அது வந்து நம்ம வேலை செய்கிறப்ப அந்த சுண்ணாம்பு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். நம்ம பதப்படுத்தி வச்சிருந்த சுண்ணாம்பு அது வந்து அது கூட கொஞ்சம் ஆட் பண்ணி இப்போ நம்ம கலவை ரெடி பண்ணுவோம்ல, கொஞ்சம் காஞ்ச பண்ண தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வேலை செய்வோம்ல, அதே மாதிரி மெத்தடு தான். அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு யூஸ் பண்ணி அந்த பிரிக்கை வந்து அப்படியே லே பண்ணிகிட்டே வரோம். அப்படி இது வந்து பார்த்திங்கன்னா டோம் உள்ள வந்து நம்ம ரங்கநாதபுரம் சைட்டு. இந்த கெண்டிகளெல்லாம் ஒட்டி முடிச்சிட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், வெறும் சுண்ணாம்பால் வந்து இந்த பாயிண்டிங்லாம் பார்த்துருவோம் ஃபுல்லாகவே. ஏன் இதை பார்க்குறோன்னா, இப்போ இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷேப்பில் இருக்கும், சிஎஸ்சிபி பிளாக்லாம் பார்த்திங்கன்னா ஒரே சைஸ் ஒரே மாதிரி இருக்கும். இந்த கெண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட்டில் வந்து யூஸ் பண்ணுறது தான், அதனால் வந்து ஒரு கல் ஒரு சைஸ் இருக்கும், திக்னஸ் இருக்கும். அதனால் வந்து ஃபுல்லாக வந்து வெறும் சுண்ணாம்பாலே ஃபுல்லாக வந்து பாயிண்டிங் பார்த்துட்டு, இப்போ அந்த பாயிண்டிங் பார்க்குறப்பனாவும் கல் சின்ன கல் தானே, அந்த சின்ன கல்லாம் வந்து ஃபுல்லாக சுண்ணாம்பு பட்டுரும். அதுக்காக என்ன பண்ணுவோம், இந்த சாணக்கல்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த பெயிண்டர் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த சாணக்கல்லால் வந்து ஃபுல்லாக தேய்க்க ஆரம்பிப்போம். அந்த கல் தெரிகிற அளவுக்கு தேய்க்க ஆரம்பித்தோடனே கல், இப்போ கல் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கல் தெரிய ஆரம்பிச்சிடும், அந்த பாயிண்டிங் இருக்கிற இடத்துல அப்படியே சுண்ணாம்பு தெரிய ஆரம்பிச்சிடும். பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது தொலைக்காட்சி பாரில் இருக்குதா? ஆ,